மூன்றாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்படுவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு. இலங்கையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள். நாளை நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தம். நாட்டை முடக்குவது தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது குறித்து கல்வி அமைச்சரின் விசேட அறிவிப்பு. மக்கள் பட்டினியால் வாட வேண்டிய பேரவலம் காவிந்த ஜெயவர்தன. கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாகியது சுகாதார அமைச்சரின் விசேட அறிக்கை. அனைவரும் மூன்றாவது தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது கட்டாயமானது என்று ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீப ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இரண்டாவது கொரோனா தடுப்பூசியை பெற்று 3 மாதங்களின் பின்னர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து பகிர்ந்துள்ள அவர், நாட்டில் பயன்படுத்தப்படும் கொரோனா தடுப்பூசிகளால் உருவாக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி 3 மாதங்களில் குறைவடைகின்றது. இதற்கமைய சினோபாம் தடுப்பூசியால் உருவாக்கப்படும் எதிர்ப்பு சக்தியே விரைவாக குறைவடைகின்றமை ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இரண்டாவது தடுப்பூசியாக மொடர்னா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்புட்னிக், அஸ்ட்ராசெனகா மற்றும் ஸ்புட்னிக் வி முதலாம் தடுப்பூசிகள் முறையே எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வெளிப்படுத்தியுள்ளன என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பால்மா தட்டுப்பாட்டின் காரணமாக பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் பல இடங்களில் பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான வர்த்தக நிலையங்களில் பால்மா விற்பனைக்கு இல்லையென நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள பால்மா நெருக்கடி காரணமாக இன்று காலை நுகைக்கொடையில் உள்ள கடைகளுக்கு முன்னால் பால்மா கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்துள்ளனர். மேலும் பால்மாவினை கொள்வனவு செய்வதற்காக அதிகாலையிலிருந்து வரிசையில் காத்திருந்த வேண்டியுள்ளதாகவும், ஏனைய வேலைகளை புறந்தள்ளிவிட்டு பால்மா கொள்வனவிற்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதாகவும் நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். நாளை நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று 5 மாவட்டங்களில் ஆரம்பித்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இன்று மன்னார், திருகோணமலை, ரத்தினபுரி, நுவர்லியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் குறித்த சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்நிலையில் நாளை காலை 8 மணி முதல் நாடுதழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறித்த சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டை முடக்காமல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடிந்தால் அது நமது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேமதகேர தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி அட்டையை சட்டபூர்வமாக்குவது தொடர்பில் பணியாற்றி வருகிறோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், மரபணு பரிசோதனையானது வைரசின் புதிய திரிவுகளை அடையாளம் காண்பதற்கு சுகாதாரத்துறையால் முன்னெடுக்கப்படும் ஒரு அணுகுமுறையாகும். இந்த செயற்பாட்டினால் நாட்டில் கொரோனாவின் அல்பா, டெல்டா மற்றும் ஒமிக்ரோன் ஆகியவற்றின் புதிய திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தரம் 1 மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் சற்று தாமதமாக 2022 ஏப்ரல் மாதம் முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், பாடசாலைகள் 2021 டிசம்பர் 23 அன்று மூடப்பட்டு புதிய கல்வியாண்டிற்காக 2022 ஜனவரி 3 தேதி திறக்கப்படும். கோவிட் தொற்று காலகட்டத்தில் விடுபட்ட பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டியிருப்பதால் முதல் தவணை ஏப்ரல் மாதத்துடன் முடிவடையும். மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஜனவரி 3 காப்போத்த உயர்தர பரீட்சை பிப்ரவரியிலும், காப்போத்த சாதாரண தர பரீட்சை மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் நடைபெறவுள்ளது. இவ்விளை தரம் 1 மாணவர் சேர்க்கை சற்று தாமதித்து ஏப்ரலில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்றும் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். 2022 மலரும்போது இனிய புத்தாண்டாக அமையட்டும் என இம்முறை வாழ்த்து கூற முடியாத நிலைமை ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இம்முறை புத்தாண்டுக்கு வாழ்த்து கூற முடியாத நிலைமை ஏற்படும், ஏனெனில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் வறுமை நிலையும் உருவாகும், பட்டினியால் வாட வேண்டிய நிலை ஏற்படும். நாட்டு மக்களை பட்டினியில் வாட வைத்த அரசு என இந்த அரசு வரலாற்றில் இடம் பிடிக்கும் எனவும் இதன்போது காவிந்த ஜெயவர்தன அரசாங்கம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். இலங்கையில் பொது இடங்களுக்கு செல்லும்போது கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி 1 முதல் பொது இடங்களுக்கு செல்லும்போது கோவிட் தடுப்பூசி அட்டை கொண்டு செல்வதை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது குறித்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் சுகாதார அமைச்சின் ஊடக செயலாளர் இந்திகா போல்கோட்டாவின் கையெழுத்துடன் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்ட ஆலோசனை பெறப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைய இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்படுவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு. இலங்கையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள். நாளை நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தம். நாட்டை முடக்குவது தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது குறித்து கல்வி அமைச்சரின் விசேட அறிவிப்பு. மக்கள் பட்டினியால் வாட வேண்டிய பேரவலம் காவிந்த ஜெயவர்தன. கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாகியது சுகாதார அமைச்சரின் விசேட அறிக்கை.